கடலூரில் இந்து கோயிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ள விரும்பிய இஸ்லாமிய மாற்றுத்திறனாளி ஜோடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் அந்த ஜோடிக்கு ஆதரவாக மற்ற 13 ஜோடிகளும் கோயில் வெளிப்புற மண்டபத்தில் திருமணம் செய்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் கடந்த மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சுயம்பரம் நடைபெற்றது. இதில் 14 ஜோடிகளுக்கு திருமணம் முடிவானது. இதில் ஒரு ஜோடி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள். வேலூரை சேர்ந்த ரஷீத், ஆற்காடை சேர்ந்த அப்தா பேகம் என்ற இவர்கள் மற்ற மாற்றுத்திறனாளி ஜோடிகளுடன் சேர்ந்து திருமண விழாவை நடத்த ஒப்புதல் அளித்தனர். இதனை அடுத்து 14 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கும் கடலூர் பாடலீஸ்வரர் ஆலயத்தில் திருமணம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்காக அழைப்புதல்களும் அச்சடிக்கப்பட்டன. ஆனால் கோயிலுக்குள் இஸ்லாமிய ஜோடிக்கு திருமணம் நடத்த கோயில் நிர்வாகம் அனுமதி மறுத்துவிட்டது. இதனை அடுத்து மற்ற 13 ஜோடிகளும் தங்களுக்கும் கோவிலுக்குள் திருமணம் வேண்டாம் என மறுத்து வெளிப்புற மண்டபத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். ஜோடிகளில் ஒரு ஜோடி முஸ்லிம் ஜோடி, ஆகையால் நமது இந்து முறைப்படி அந்த கோயில் இந்து கோயிலில் முஸ்லிம் ஜோடிக்கு திருமணம் செய்யப்படாது என்று கோயில் நிர்வாகி சொன்ன காரணத்தினால் 14 ஜோடியும் முஸ்லீம் ஜோடியை நாங்கள் பிரித்து நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்பதற்காக ஒரே இடத்தில் பெரிய கோயில் முன்னாலே 14 ஜோடியை வைத்து திருமணம் மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் செய்து இந்த திருநள்ளை நடத்தியுள்ளோம். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுகா நாகவேடு கிராமத்தை சேர்ந்த நான் ரஷீத் என்பவன், என் மனைவி ஆப்தா பேகம், நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம். இது குறித்து கோயில் நிர்வாகத்திடம் கேட்டதற்கு இதுவரை மாற்று மதத்தினர் கோயிலில் திருமணம் செய்ய அனுமதிக்கவில்லை என்றும், இந்த திருமணத்தை பதிவு செய்ய முடியாது என்று மணமக்களிடம் எடுத்து கூறியதாகவும், இதனை புரிந்து கொண்டு அவர்களாகவே வெளியில் நடத்தி கொண்டதாகவும் தெரிவித்தனர். இஸ்லாமிய ஜோடிக்காக மற்ற இந்து ஜோடிகளும் வெளியே வந்து திருமணம் செய்து கொண்டது அனைவரையும் நிகழ வைத்தது. புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.